ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆதில் மதுரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன் வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட முடியல. ஸோ வெரி 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 சாரி. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ சேனலில் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் வந்து தமுக்க மைதானத்தில் வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து லண்டன் பிரிட்ஜும் துபாய் சிட்டியும் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸு. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணி வரவே இல்லை. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டுருந்தேன். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளையே அப்படியே வந்து தமுக்க மைதானத்துக்குள்ளே வந்து போயிட்டாங்க. டிக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபீஸு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான், ரொம்ப வந்து அதிகம்லாம் இல்லை. இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே தான், ஆனாலும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த பொருட்காட்சி வந்து ஜனவரி 29 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் நியூ இயர் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல க்ரௌடாக இருக்கும். மதுரையில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோக்கா இடம் இல்லாதனால என்ன போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும். என்ட்ரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக போட்டிருந்தாங்க. உள்ளே போனோன்னே நம்ம வந்து அப்படியே லண்டன் பிரிட்ஜில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே லண்டன் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கீழே அப்படியே இறங்கினோன்னா துபாய் சிட்டி வர மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் மேலே நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வியூ வந்து அப்படி தெரிகிற மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் தான். எல்லோரும் வந்தவங்க எல்லோருமே நல்லா வந்து ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு துபாய் சிட்டிக்கோ லண்டன் பிரிட்ஜுக்கோ போக முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போயிட்டுனா நம்ம வந்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா நிறைய லைட்டிங்ஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ஹைட்டை பாருங்கள், வெளியில் நின்று பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. தமுக்கமுக்கு வெளியே நின்று பார்த்தாலே நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அங்கே பாருங்கள், ஆதியில் நான் அப்படியே விட்டுட்டேன், அவன் வந்து விளாண்டுட்டுருக்கான். அவன் நல்லா ஹாப்பி ஆகிட்டான். அங்கே போகவுமே நல்லா ஓடி விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவனுக்கு நல்ல வசதியான பிளேஸ் அது, நல்லா ஓடிட்டு இருந்தான். இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸு, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் பேண்டு, கிளிப்பு, தோடு, பாசி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாசி எல்லாமே வச்சுருந்தாங்க. பாசி எல்லாமே வந்து 40 ரூபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்பெல்லாம் 50 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளிப்பு, பேண்டு, இமிட்டேஷன் ஜுவல்ஸு, வளையல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். All I wanna.
கடையில் வந்து ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டி தராங்க, நிறைய ஹெட்செட்டு சார்ஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த கடையில் குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க. இந்த பலூன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 60 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பஞ்சு மிட்டாய் கடை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய சின்ன சின்ன புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் நேம் வச்ச புக்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாய், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பாருங்கள், நிறைய வந்து செராமிக் ஜார்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த பொருள் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 30 ரூபாய் தான். இந்த செராமிக் ஜார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வெளியில் கூட 50 ருபீஸ் சொல்லுவாங்க, இங்கே வந்து 30 ருபீஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸு, சின்ன சின்ன கப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் 20 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா சோப்பு டப்பா, கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 10 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு பாருங்கள், அதெல்லாம் வந்து 10 ரூபாய் தான். இப்போ தான் வந்து நான் ப்ரெஷ்ஷு வாங்கினேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு வாங்கலை. நம்ம எந்த ப்ரெஷ் வாங்கினாலுமே நம்ம வந்து 6 மாதம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தூக்கி போட்டுறணும். நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போட்டிருந்தாங்க, இது எல்லாமே 10 ரூபாய் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கேனு, அது 10 ரூபாய் தான். குழந்தைகளுக்கான பவுச்சு, ஃபெனல் போட்டிருந்தாங்க, அது 10 ரூபாய். இது பார்த்திங்கன்னா பெப்பர் சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி போட்டு நம்ம வந்து பொடி தோசை ஊற்றணும் அப்படின்னா அதில் தூவி விட்டுக்கலாம், அதெல்லாம் 10 ரூபாய் தான். அதுக்கப்புறம் நிறைய சென்ட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மல்லிகை சென்ட், அது 10 ரூபாய். இது வந்து தோசை கல்லுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஏதாவது வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி தேய்க்கிறதுக்கு பதிலாக இது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இதை வச்சு அழகாக வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவுமே எது எடுத்தாலுமே 10 ரூபாய் தான். இது வந்து ஹேண்ட் டிஷ்யூலாம் போட்டிருக்காங்க, பாக்கெட் டிஷ்யூ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு போட்டிருக்காங்க, சீப்பு போட்டிருந்தாங்க, வெரைட்டி ஆஃப் சீப்பு வந்து இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். அதுக்கு மேலே எழுதி ஒட்டிடுறாங்க, எது 10 ரூபாய், எது 20 ரூபாய் அப்படின்ட்டு. இந்த சீப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் சீவுறது காய்களுக்கு, அதெல்லாமே வந்து 10 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா இந்த கடையில் தான் ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லா பொருளுமே நல்லா போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். இப்போ நான் காட்டிகிட்ருக்க எல்லா பொருளுமே 10 ரூபாய் தான். நிறைய குழந்தைகள் வேறு வந்து இருந்தனால என்னால் வந்து தெளிவாக வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ இந்த இது எல்லாமே 10 ரூபாய் தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாய். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ற மாதிரி ஒரு டப்பா, அது வந்து 20 ரூபாய் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 20 ரூபாய் தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், நம்ம வந்து ஜூஸ் ஏதாவது கொடுத்து விடலாம், அது 20 ரூபாய் தான். அதுக்கப்புறம் அந்த சைடு போட்டிருக்க எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே 20 ருபீஸ் தான். கூடை மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது 20 ருபீஸு. இந்த பாருங்கள், ஸ்ப்ரேயர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் பாட்டில் இருந்துச்சுன்னா மூடி மட்டும் வாங்கி அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிக்க. அதுக்கப்புறம் இது கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அது 20 ருபீஸ் தான். முதுகு சொறியிற குச்சி கொடுத்துருக்காங்க, அது 20 ருபீஸு. நிறைய உறிஞ்சி கிளாஸ் மாணிக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே 20 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு, ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரே, இது எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து 20 ருபீஸில் வந்து நம்ம வாங்கலாம். ஸோ எல்லா பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகம் கூட்டம் வேறு, சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி, நம்ம கைட்டே வந்து தேங்காய் துருவுறது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 30 ருபீஸ் நினைக்கிறேன், ஆமாம் 30 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது 20 ருபீஸு. கத்தி போட்டிருக்காங்க. இந்த கத்தி பார்த்திங்கன்னா வரி கத்தி, நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த வாளி, இந்த பேஸ்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே 30 ருபீஸ் தான். நிறைய பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது 30 ருபீஸ் தான். 5.5 டப்பா மணி இருந்துச்சு. நம்ம வேறு ஏதாவது வந்து போட்டு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ், இது 30 ருபீஸு. அங்கே பாருங்களேன் அந்த டாட்டா ஐஸ் உண்டியல், இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இது வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உண்டியல் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து காசு போட்டு சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஆயில் கேனு, இந்த ஜூஸ் பொழிகிறது, அதுக்கப்புறம் எக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது, பேஸ்கெட்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. உடன் ஸ்பூன் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த உடன் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். நம்ம ஏதாவது ரோஸ் வாட்டர் நம்ம வீட்டில் வந்து இயற்கையாக ஏதாவது பண்ணுறோம், அதை இதை ஊற்றி வச்சு கூட நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் ஸ்பாஞ்ச் டப்பா, அதுக்கப்புறம் இடுக்கி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். இந்த மாதிரி செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க, பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டாக ரெண்டு இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. பெப்பரும் சால்ட்டும் போட்டு வைக்கிற மாதிரி நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கானது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வாங்கினோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ரு கூட இருக்குது 30 ரூபாய்க்கு. ஸோ கிளிப்ஸு இருக்குது, நிறைய க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் போட்டிருக்காங்க, இதுவும் எது எடுத்தாலுமே 20 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம்தான். நம்ம வந்து வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஸோ எது பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கும் அதை வாங்கிட்டு, எது விலை அதிகமாக இருக்கோ அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா புத்திசாலித்தனம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றில் அதிகமாக போட்டு ஒன்றில் கம்மியாக வச்சு விற்பாங்க சாம்பர்த்தியமாக. ஸோ இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்திருந்தவங்களாம் வரிசையாக அள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. ஸோ இவ்வளோ திங்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தோணுச்சு. இது பாருங்கள், குட்டி அப்படியே பருப்பு மத்த அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து 30 ருபீஸு. நான் வந்து இந்த முறை வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அழகாக குட்டியாக இருந்துச்சு. இது வந்து நம்ம சிங்கில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கில் வந்து நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த முறை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயும் நம்ம அந்த முறை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடன் ஸ்பூனு, ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது எல்லாமே 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு, நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பருப்பு மத்து இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சொலகு வச்சுருந்தாங்க, அது 50 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா குட்டியாக சப்பாத்தி கட்டை, அது அழகாக இருந்துச்சு. இது வந்து 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நிறைய பேஸ்கெட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த உண்டியல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்மைலி போட்டிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்டியல். ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி பொருள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து நமக்கு வீட்டுக்கு எது தேவையோ, எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு அக்கா வந்து இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம பில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பிளேட்ஸ், வெரைட்டி ஆஃப் பிளேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா இந்த பிளேட்ஸில் வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா செருப்பு கடை போட்டிருக்காங்க. நிறைய செப்பல்ஸ் இருந்துச்சு. பார்க்க தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வெளியிலேருந்தே பார்த்திங்கன்னா ஓவரலாக வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போய் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பார்த்து எடுக்க முடியல. தம்பி வேற தூங்கிட்டான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ சீக்கிரமே நாங்கள் வந்துட்டோம். நிறைய பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள் தான் எல்லாமே வந்து, எதெடுத்தாலும் 30 அந்த மாதிரிலாம் பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக தான் இருக்குது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா தனியாக கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மோக்கி பிஸ்கட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸு, 4 பிஸ்கட்ஸ் வந்து தருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் சரியான கூட்டம் நிறைய பார்த்திங்கன்னா கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஓரெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். வாட்ச் கடை போட்டிருந்தாங்க, நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் போட்டிருந்தாங்க.
ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து எந்த பேக் எடுத்தாலும் 30 ருபீஸ் அப்படி போட்டிருந்தாங்க. இது பாருங்கள் பேங்கிள்ஸு, எந்த பேங்கிள்ஸ் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா, மூணு பேக்கெட் வந்து 100 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேம்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து பால் வந்து தூக்கி போட்டு எல்லா டம்ளரையும் சாய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பந்தலே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கீழே சாயணும், அந்த டம்ளர்ஸ் எல்லாமே. எல்லா கேம்ஸும் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. நிறைய கேம்ஸு, பலூன் ஷூட் பண்ணுறது, பானை கேமு, நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் எனக்கு விளையாட வந்து டைம் இல்லை. தம்பி தூங்கினால டக்குன்னு பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த தடவை தான் எனக்கு வந்து பொருட்காட்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து வெளியில் வர இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ராட்டனெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, ஸ்னோ வேர்ல்டுலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்னோ வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பொருட்காட்சியில் போனோம், ரொம்ப வேஸ்ட்டு. 50 ரூபா கொடுத்து போனோம், லேசாக பார்த்திங்கன்னா அப்படி பனி மாதிரி தூச்சு, அதோட அவ்வளோதான். அது ரொம்ப வேஸ்ட்டு, அது காசு தான் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்களோட நியூ இயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து போகலாம். ஸோ ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்ல பிளேஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.